ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இமிட்டேஷன் ஜுவல்லரி தாங்க. லாஸ்ட் டைம் காட்டினேன், ஏன்க்கா ப்ரைஸ் போடலான்னு கேட்டிங்க. ஸோ நான் ப்ரைஸ் போட்டு ஒரு வீடியோ போடணுன்னு தான் இருந்தேன். இதெல்லாமே மேட் ஃபினிஷ் ஜிம்கி. இதெல்லாமே அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 100-500 ரேஞ்சில் இருக்க ஜிம்கிஸ் தான் இந்த ட்ரேயில் இருக்குது. இதெல்லாமே மேட் ஃபினிஷு, ரூபி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒயிட் ஸ்டோனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில இதில் வந்து லோரியல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு ஜிம்கியும் யூனிக்காக இருக்குது, ஒவ்வொரு ஜிம்கி கலெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட்டு ரூபி ஸ்டோன் வச்சு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் வாங்கும் போது ஹோல்சேல் வாங்குறீங்க, இதை நீங்கள் வாங்கி சேல் கூட பண்ணலாம். இப்போ 100க்கு வாங்கி நீங்கள் 200-300 கூட சேல் பண்ணலாம். இவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ரீட்டெயில் வந்து கம்மியாக தான் பண்ணுறாங்க, ஹோல்சேல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏடிஸ் ஜுவல்ஸு, அமெரிக்கன் டைமண்ட் சொல்லுவோம்லாம் அந்த கலெக்ஷன்ஸு. இதெல்லாமே 250 ஸ்டார்ட் ஆகி 1000 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் பெரிய சைஸ் ஜிம்கி, நிறைய ஒர்க் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அரௌண்ட் 1000 வரைக்கும் இதில் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கும் போது ஒரு தடவை செக் பண்ணி வாங்கிடுங்க. இவங்க வந்து 6 மாதம் வரைக்கும் வாரண்ட்டியோ கேரண்டி சம்திங் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு அதனால் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா செக் பண்ணி வாங்கிடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு போய் ஏதாவது ஸ்டோன்ஸ் வேணுனா கண்டிப்பாக இவங்கள வந்து கேட்கலாம். அதெல்லாம் பாருங்களேன், அழகாக கீழே வந்து பேர்ல் இருக்க மாதிரி வந்து டிசைனு, பெல் டிசைன் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாமே பீகாக் மேலே ஸ்ட்ரெட்டில் பாருங்கள். இவங்க கிட்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஒயிட் ஸ்டோன், அப்புறம் க்ரீன் இருக்கிற ஒர்க்கில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ரெட் க்ரீன் காம்பினேஷனு. அதுக்கடுத்து இதுவும் சேம் ஏடி ஜுவல் தான். இது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 250-500 ரேஞ்ச், கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 250-500 இந்த ட்ரேயில் ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து ரொம்ப வெயிட்டாக என்னால் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம 250-300லாம் தாராளமாக இந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேரேஜ்லாம் இருக்க, உங்களுக்கு மேரேஜ் நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து வெளியே 5000-10000 போட்டு வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக இருக்க அந்த ஸ்டோன்ஸ் அவ்வளோ மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஃபோன் நம்பரும் தரேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேட் ஃபினிஷ் லாங் ஆரம், ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500-2000 ருபீஸ் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மகாலட்சுமி டிசைன் பெண்டண்ட்டு. ஸோ இவங்கக்கிட்ட மகாலட்சுமி பெண்டண்ட் இருக்கிற நெக் பீஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஒன்றும் ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்துட்டு அவ்வளோ யூனிக்காக, அவங்க ஃபினிஷிங் தாங்க ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாமே ரூபி ஒர்க்கு. அந்த ஜிம்கியில் பாருங்கள், கீழே வந்துட்டு கோல்டன் கலர் பால்ஸ் இருக்கா மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. இது ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கி தான். எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்களேன் ஆரம். ரொம்ப பெருசாலாம் போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக பட் க்யூட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பீஸ் போட்டாலே ரொம்ப அப்படி நெக்கே நிறைஞ்சிருக்கும் பாருங்கள். மேலே 3 ஃப்ளார் டிசைன் இருக்க மாதிரியும், கீழே வந்துட்டு 3 ரோப்பில் வர மாதிரி ரூபி ஸ்டோனு, கீழே வந்துட்டு அகைன் வந்து ஒரு பெண்டண்ட்டில் வந்து மகாலட்சுமி இருக்க மாதிரியும், கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு டிசைனு, ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பட்டு சாரீலாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு பார்க்க காட்டின மகாலட்சுமி 750. அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5000-2000 ரேஞ்சில் இருக்கிற செட் தான் நான் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு சோக்கர், அதுக்கப்புறம் வந்து பிரைடல் செட்டெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் அதுக்காக தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2700-3000 அந்த மாதிரி சொன்னாங்க. இதில் பாருங்கள், கீழே வந்துட்டு பெண்டன்ட் இல்லை, வெறும் பிளைனாக இருக்குது. மேலே ஜிம்கி கொடுத்துருக்காங்க. இந்த பெருசு ஒன்று போட்டாலே மேரேஜ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது 3000 ருபீஸு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மகாலட்சுமி சைடில் அந்த இது ஃபுல்லாக மகாலட்சுமி, கீழேயும் மகாலட்சுமி வந்து 2 எலிஃபேண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது மாங்காலேயே ரூபி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி ஃபுல்லாக. இந்த 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 இப்போ நான் காட்டுற சைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய சைஸஸு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ கவர் ஆகி தெரியுதான்னு தெரில, ரொம்ப பெருசாக இருக்கும். போட்டாலே அப்படி கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் வெட்டிங்க்கு கூட இந்த ஒரு செயின் போட்டாலே போதும், ஒரு ஆரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு 3-3 லேயர்ஸில் வந்துட்டு ரூபி ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் 2-2 மகாலட்சுமி பெண்டன்ட் இருக்க மாதிரியும்,
ஸ்டெட்டில் பார்த்தீங்கன்னா இயரிங்கில் மகாலட்சுமி பெண்ணன் இருக்க மாதிரி, சாரி மகாலட்சுமி ஸ்டெட் இருக்க மாதிரியும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா. நான் இப்போ காட்டுற எல்லாமே வந்துட்டு மகாலட்சுமி டிசைன் தான், நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்க. பாருங்க இதுவும் மகாலட்சுமி டிசைன் தான். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணி வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் மேபி கேட்டு பார்க்கலாம், கேட்கறது தப்பில்லை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, த்ரீ லேயர் பால் செயின் மாதிரி. இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லாங் ஆரம் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எனக்கு போட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிம்பிள் அண்ட் க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ஒரு லாங் தான், பட் ரொம்ப அகலமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக சூப்பராக இருந்தது. பெண்டன்ட்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது. இது நம்ம வந்து கோல்டில் செஞ்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6-7 பவுனுக்கெலாம் நீட்டாக நல்லாவே பண்ணலாம் அந்த மாதிரி இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மகாலட்சுமி பெண்ணன் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹார்ட்குள்ளே வந்துட்டு மகாலட்சுமி இருக்க மாதிரியும், கீழே ஒரு தாயத்தை வச்சு கீழே 4 ஜிமிக்கி இருக்க மாதிரியும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவுமே ஒரு லாங் ரொம்ப அகலமான ரொம்ப வெயிட்டோட சூப்பராக இருந்தது ஒரு நெக் பீஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப கம்மி வெயிட்டில் இருக்கிற ஒரு நெக் பீஸ் தான். இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ரூபி ஸ்டோன் தான், ஒரு மாதிரி லீஃப் லீஃபாக போட்டு கீழ் நோக்கி இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்துட்டு இதுவும் சேம் மகாலட்சுமி, நம்ம காமிச்சதில் 90% பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டிசைன் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு மகாலட்சுமி இல்லாமல் வேணும்னாலும் கிடைக்கும் ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரி. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ரெண்டு தான் கவர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சோக்கரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைடல் கலெக்ஷன் சாமி ஐட்டம்ஸ்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அடுத்த வீடியோலையும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 அந்த வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நிஜமாகவே நீங்கள் எல்லோரும் எனக்கு பொங்கல் விஷ் பண்ணது எல்லாமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல, அதுலேயே கீழே பெண்டன்ட் இருக்க மாதிரி. ஸோ இது வந்துட்டு 3000 இந்த பாருங்கள் கீழே பெண்டன்ட் இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ அழகாக, அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த கலெக்ஷன்ஸ், நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டீங்க. நம்மளுக்கு கம்யூனிட்டி டேப் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல், பாய், டேக் கேர்.